கவரிங் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோலாம் மேக் பண்ணுறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதோட செகண்ட் வீடியோ, ப்ளீஸ் இது நம்ம இதோட செகண்ட் வீடியோ, ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனிமேட்டு நீங்கள் பண்ணணும், நல்ல வீடியோஸ் பார்ப்பட முடியும். ஸோ இனிமேட்டு நம்ம வந்து யூடியூப்க்கு பிஸ்னஸ்லாம் வந்து உங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி யூடியூப்பை பற்றி தான் நம்ம வீடியோவும் போட போகிறோம், யூடியூப் சேனலுக்கு தான். ஸோ மறக்காம பாருங்கள், கீழே இருக்க லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அமைச்சிடும். ஸோ அதை வந்து கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோ பண்ணுவோம், கீழே வந்து சர்ச் ஐகான் சர்ச் பண்ணி போகிறத அப்படியே போடுங்க. பார்த்தீங்கன்னா வந்துடுது, ஏன்னா நான் போட்டு அப்படி போட்டுருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருதுங்க. இதில் வந்து பேக்ரவுண்ட் வீடியோ எடிட்டர்லாம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சேனல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரி, உங்களுக்கு காட்டுச்சுன்னா ஸோ சுவிட்ச் பாரில் போய் உங்களுக்கு தேவையான இப்போ நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணி கேமிங் இன்ட்ரோ பண்ணிங்கன்னா வரும், இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா நிறைய வரும். சரி, நம்ம இதில் வந்து ஏதோ ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னா, ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணிடுறேன், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை போட்டிங்கனாலே இதை பண்ணுங்கள், எக்கச்சக்கமானது வருது. ஸோ வா சம்மி கொடுத்துருக்காங்க நிறைய. ஸோ நான் இதை ஓப்பன் இன்ட்ரோ கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கலாம், லோடிங் ஆகுது. ஆ, லோடிங் ஆகுதுன்னு கண்ணு மாதிரி ஒன்றுங்க, அதனாலதான் சொல்ல தெரியல. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். சரி, அந்த வீடியோ ஃபஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டோங்க, இது ஃபோட்டோக்காக எடிட் பண்ணுறது போதுண்ணா. சாரி, நம்ம ஃபோட்டோக்காக பண்ணுறது நம்ம திறமை கிளிக் பண்ணிட்டோம். சரி, நம்ம இதை இதை எடுத்துக்கலாம் போது. சரி, நம்ம இதை எடுத்து பார்ப்போம், ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் கிளிக் பண்ணிக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லாகின் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நேம் வந்துடும். அவரோட அடியை தான் நான் சொன்னதுதான், ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு. சரி, நம்ம இதில் எப்படி உங்களுக்கு வந்து மியூசிக்கெலாம் மாற்றிக்கலாம், அதில் இந்த மியூசிக் எடுத்துகிட்டு நீங்கள் வர மியூசிக் மாற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் காட்டுறேன், வீடியோவில் வரும், நீங்கள் கடை செய்ய பண்ணுங்க. ஸோ இங்கே பண்ணுங்க, ஒரு டியூப் மாதிரி இருக்கா பாக்ஸ் அதை கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்குது. சரி, நம்மளுக்கு தேவையானது குரூப் நீங்க பாருங்க, டெக்ஸ்ட் இந்த நேம் வர்றது இங்க இருக்கு, அதில் தான் நம்ம போய் மாற்றணும். நீங்கள் வேறு எதுவும் மாற்ற தேவையில்ல, உங்களுக்கு வேணா நீங்கள் மாற்றிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், நம்ம வந்து என் நம்ம யூடியூப் சேனல் பேர் போடுறேன், நான் போட்டுக்கிறேன்.
நான் தூக்க போட்டேனா? போட்டு மறுபடியும் நான் ரைட் ரைட் கிளிக் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் நம்பர்லாம் போட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது இது அப்படியே வந்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். சரி டைப் பண்ணிட்டு இதை மறுபடியும் கீழே கொடுத்தீங்கன்னா யுவர் நேம் தான் இருக்குது, அதை எரேஸ் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் என்னோட யூடியூப் சேனல் பேர் போட்டுக்கிறேன். மறுபடியும் போட்டு மறுபடியும் அதே தாங்க ஓகே, அதே ரைட் கிளிக் போடுவோம். ஸோ இப்படி கீழே இருக்கிறதுக்கு அதே தாங்க, அதே மாதிரி தான் கொடுத்துட்டு மறுபடியும் அதே ரைட் கிளிக் கொடுத்துக்கிறோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேம் அப்படியே யுவர் நேம் வந்து ரெட் கலராக மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கலர்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். சரி நான் வந்து இது கேட்ட கலர் வந்து பார்ப்போம், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரி ஒயிட்டே வச்சுக்கலாம், நம்ம ஒயிட்டே நம்ம வச்சுக்கலாம், ஒயிட்டே இருக்கட்டும், நம்ம அப்படியே இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இருங்க வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். வீடியோ நம்ம சாங் எப்படி இருந்தாலும் அவங்க கொடுத்த மியூசிக்கன் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்காக மாற்றிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, கீழே வந்தீங்கன்னா மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்கும், பண்ணிட்டு ஆடியோ ஃபைல் நீங்கள் வச்சுருக்க ஆடியோ தான் பண்ண முடியும். நீங்கள் வீடியோவாக வச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி ஆடியோவை மாற்றி உங்கள் லேப்டாப்பில் தானே பண்ண முடியாது, ஃபோன்லலாம் பண்ண முடியாது, லேப்டாப்பில் தான் பண்ண முடியும். நீங்கள் லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி பண்ணலாங்க, ஃபோன் வச்சுருந்தோம் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தோம் பண்ணலாம். இப்போ வந்து வேறு கேட்டீங்க, ஸோ ஆடியோ ஃபைல் தான் அக்செப்ட்டு இது பண்ண முடியும். செலக்ட் கொடு செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க ஆடியோ ஃபைலோ ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் வந்து கேஜிஎஃப் அங்கே வச்சுக்கிறேன், கேஜிஎஃப் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வச்சு ஓப்பன் கொடுத்துருங்க, ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு இதோ பார்த்தீங்கன்னா பாருங்க கீழே வந்து டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும், டைப் பண்ணி சரி நமக்கு அதெல்லாம் டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்குது, இதை கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் வீடியோ கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த மாதிரி பிளாங்க் இருக்குதா, இந்த பிளாங்க் இருக்கிறத வந்து அப்படி ப்ளூ கலர் மாதிரி லோடிங் ஆகும், ஃபுல்லாக வர மாதிரி ஆகும். இந்த மாதிரி இந்த வரும் சின்னதாக வருதா இந்த மாதிரி ஆகும். சார் நான் வந்து கேன்சல் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு க்ரோம் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சால் அதை டவுன்லோட் ஆகிட்டோடனே கீழே வந்து மறுபடியும் டவுன்லோட் என் வீடியோன்னு இருக்கோ அதுக்கு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜ் ஃப்ளோ ஆகும். அந்த பேஜில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேஜில் ஒன்றும் பண்ணுறதால கீழே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதை அப்படியே காட்டும் சைடில் லாஸ்ட்லேயும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆல்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகணும்னே மேலே அந்த ஃபோல்டர் இருக்கும், ஷோ ஃபோல்டர் ஷோ இன் ஃபோல்டர் அந்த அந்த வீடியோ வந்து ஒர்க் பண்ணுறது ஃபோல்டர் ஃபோல்டரில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் இருக்கணுமோ அந்த ஃபோட்டோவில் வச்சுருக்கோம். சரி சரி அவள் தாங்க இந்த வீடியோ நின்று அவள் தாங்க, நான் வெளில வந்துடுறேன். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதாங்க, நான் வந்து எனக்கு வந்து அதே அப்ளோட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இன்ட்ரோ, நல்லாதான் இருக்கு. நானும் உங்களுக்கு காட்டு போட்டு காட்டுறேன், நானும் உங்களுக்கு கூட போட்டு காட்டுறேன், செம்மையாக இருக்கு. நான் கேஜிஎஃப் பிஜிஎம் தான் வச்சேன், செம்மையாக இருக்கு. நான் வந்து இது நான் வந்து வேறு இதில் பண்ணுறேன், சவுண்டு நல்லா இருக்கும். இப்போ வச்சாலும் சவுண்ட் நல்லா தான் பண்ணிட்டு
என்னோட